கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜெபம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய ஆராதிக்க போகும் முன்பாக, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் முன்பாக, தேவனிடத்தில் விண்ணப்பங்களை செலுத்தும் முன்பாக ஆரம்பமாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் கல்வாரி தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்து எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை ஜீவனை கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், பலனை கொடுத்தவர் நீர் மாத்திரமே என்று சொல்லி உம்மிடத்தில் நாங்கள் நன்றி அறிதலோடு, நன்றி நிறைந்த மனதோடு உடைய சமூகத்தில் அப்பா இப்பொழுது நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்திலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது, உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கும் போது அப்பா, எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து எங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் கற்பித்த பிரகாரம் எங்களை எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் ஒன்றிணைந்து செய்வதற்கு ஏசு ராஜாதாமே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நான் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, இதை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, நீ இருந்த இடத்துல நீர் வந்து பிரசன்னமாகி உம்முடைய காரியங்களை அப்பா எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே கூட வாங்க சுவாமி. அப்பா, நாங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்த எல்லா கற்பனைகளிலும் பிரகாரம் நாங்கள் நடப்பதற்கு, உம்முடைய சத்தியத்தை அறிந்து நாங்கள் விடுதலை ஆவதற்கு ஏசப்பா எங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக இருப்பதற்கு ஏசுராஜா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்னுப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்னுப்பா. முழு கவனத்தோடு இதில் செலுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்னுப்பா. உம்முடைய கரங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இப்போது கூட நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இயேசுவே சொல்லி நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவகத்தில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருந்தால் போதும், இயேசுவே நீர் மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்லி நாம் அவரை ஆராதித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்தி புகழ்ந்து நாம் ஆராதிக்கப் போகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடும் பொழுது எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமண வாழனும். எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இயேசப்பா, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏராளமான தொல்லைகள் உண்டாண்டுப்பே. இந்த தொல்லைகள் மத்தியில் எங்களுக்கு நல்லவராக இருந்து எங்களை நடத்துகிறவர் ஒரு ஆயனாக இருந்து ஒரு சகாயராக இருந்து எங்களை நடத்துகிறீரே, அதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உண்மை எங்களை விட்டு நீங்காதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களோடு வைத்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தந்தை, தாய், எங்கள் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா, ஒரு வேளையில் எங்களை புரிந்து கொள்ளாமல் போனாலும், எங்களை கைவிட்டாலும், எங்களை ஆண்டவரே அவள் காணாமல் போனாலும் அப்பா, சிநேகிதர்கள் கூட எங்களை விட்டு பிரிந்து போனாலும் அப்பா, தகப்பனே சகல பாக்கியத்தோடு கூட நிரப்புகிறவர் நீராக இருக்கிறீரே. ஆகையினால் நீரே எங்களுக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் கணவனும் மனைவியும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே இருக்கிறீரப்பா, நண்பராக இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தந்தை தாயின் நம் ஜனம் பந்தளூர் சிநேகித,
தந்தை தாயி நம் ஜனம் பந்துளூர் சினேகித சந்தோட சகல யோக சம்புரண பாக்யமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகி துணையே சுவே கவலை இல்லாரூதலும் கங்குலிலஞ்சோதியும் கவலை இல்லாரூதலும் கங்குலிலஞ்சோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகண்ட அமிர்தமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கவலையினால் ஆண்டவரே எங்கள் கண் குழிகள் கூட ஆண்டவரே இருள் அடைந்தது போல கண் இமைகள் மூடப்பட்டது போல எங்கள் நம்பிக்கை அற்றுப்பட்டது போல சொல்லி நாங்கள் ஆண்டவர் நினைத்திருக்கிற வேளையில் அப்பா நம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு தீபமாக இருக்கிறது ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே யோபு சொல்கிறது போல ஆண்டவரே என் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார் அல்லேலூயா அப்பா அந்த தெய்வமே உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் உம்முடைய மகிமையான வார்த்தைகள் உம்முடைய தேற்றவாளாகிய பரிசுத்தாவி நீங்கள் கொடுத்திருக்கிற ஐக்கியம் எங்கள் கண்களில் காணப்படுற இருள்கள் எங்கள் சரீரத்தில் காணப்படுற இருள்களை மாற்றும்படியாக ஆண்டவரே நீர் வல்லமையாக எங்களை நடத்துகிறீரே ஆகையினாலுமே ஆராதித்து உமது நாமத்தை ஸ்தோத்தரித்து உமது நாமத்தை உயர்த்தி உமை புகழ்ந்து உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு போதகராக இருந்து அப்பா எங்களோடு கூட இருந்து தங்கி இருக்கிறவரே உமை துதிக்கிறோம் அப்பா எங்களை போக்கிலும் வரத்திலும் எங்களை கண்ணின் மணியை போல காப்பாற்றுகிறவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தீனில் போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தீனில் ஆதரவு செய்திடும் கோட்டாளியும் என் தோழனும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி ஹல்லேலூயா அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தி ஏஸ்தனும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞானகீதமும் சதோறும் நாட்டமும் கொண்டாட்டமும் ஞானகீதமும் சதோறும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே கர்த்தரை ஆராதிப்போமா
தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாமே நீர் தானப்பா. நாங்கள் அணிந்திருக்கிற ஆபரணமும் ஆண்டவரே பரிசுத்தாவின் கனியாக இருக்கிறபடினாலே அது விலை உயர்ந்ததாக இருக்கிறதப்பா. எங்களை காண்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற இயேசுவை காண்கின்றபடினாலே எங்கள் ஆவின் கனிகளை அப்பா ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. எங்களுக்கு நீங்க பரிபூர்ணமாய் தந்து எங்களை மகிழ பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஆஸ்தியுமாக எங்களுடைய சம்பாத்தியமுமாக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் நாங்கள் எதை சம்பாதித்தோமோ, எதை ஆண்டவரை வாங்கி கொண்டோமோ, அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உம்மை வாங்கும்படியான கிருபை செய்தீரே, அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீரே, அப்படிப்பட்ட குடும்பத்திலே பெற்றெடுக்கத்தக்கதாக அதற்காக நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஆராதனை செலுத்து. நீரே எங்கள் ஜீவ அப்பன், நல்ல ஜீவ அப்பன் நீராண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிறீரே அதற்காக நன்றி. எங்களுக்காய் பலியானீரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு புதிய புதிய பாடல்களை பாடும்படியாக கிருபை தருகிறீரே, புதிய பாடல்கள் எழுதும்படியான கிருபைகளை கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் துன்பத்து நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு புதிய பாடலை பாடு செய்கிற உமக்கு நன்றி. தரிசனத்தில் எங்களோடு பேசுகிறீரே, சோப்பனங்கள் எங்களோடு கூட நீங்க பேசுகிறீங்களே ஆண்டவரே. துன்மார்க்கர் யாவரும் அழிவார்கள் சொல்லியிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஆகிய நம்முடைய கிருபையை எங்கள் மேல் காண்பித்து எங்களை தப்புவித்து உமது கொண்டாட்டத்தால் நிரப்புகிறீரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பலி பீடத்தை உமக்கு நாங்கள் கட்டுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். நீரே எங்களுக்கு, நீர் மாத்திரமே இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் நீரே தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை போற்றி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை அப்பா, ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரின் ஜெபத்தின் இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். இந்த மாலை நேர தியானத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த 1ஆம் தேதியிலே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2020 இந்த முதல் தேதி ஜூன் மாதம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள். அல்லேலூயா. பாதி வருடம் நம்ம வந்து முடிக்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்ததுன்னா. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஜூன் 30ஓடு கூட இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து அடுத்த மாதம் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய விடியல், ஒரு புதிய உதயம் நமக்காக காத்திருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நமக்கு அதற்கான ஒரு நம்பிக்கையை தருகிறார் கர்த்தர், ஒரு விசுவாசத்தை தருகிறார். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களுமே சருகாகி போன, அல்லேலூயா, சருகாகி இனி வந்து நொறுங்கிதான் போகணும், இனி ஒண்ணுமே கிடையாது அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சருகு மீண்டும் அது இலையாக மாறினால் அது எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தருகின்ற
இரண்டு அதிகாரங்கள் பிரியமானவர்களே. எசேக்கியேல் 37ல கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அந்த பள்ளத்தாக்கில் சுற்றிலும் எலும்புகள், அதுவும் பாருங்களேன், அவை உலர்ந்த எலும்புகள். இல்லையா? அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க தீர்க்கதரிசிக்கிட்ட, இந்த எலும்பெல்லாம் உயிரடைமாப்பான்னு கேட்குறாங்க. அவர் கர்த்தர் அல்லவா, தீர்க்கதரிசி பயந்து போய், ஆண்டவரே அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ தீர்க்க தரிசனம் உரை. அல்லேலூயா! வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு பிரியமானவர்களே. வார்த்தையானவர், அல்லேலூயா! நம் கர்த்தர் வார்த்தையானவர். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம பேசணும். நான் நல்லா இருப்பேன், அல்லேலூயா, என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும், அல்லேலூயா, கொரோனாலாம் சரியா போயிடும், ஏசப்பா என்னோட இந்த வியாதியெல்லாம் எங்க தேசத்தை விட்டு எங்களோட சூழ்நிலைகளை விட்டு விலக்குவாங்க, பஞ்சமெல்லாம் வராது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா! வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் இயேசுவே வார்த்தையானவர். அல்லேலூயா! அதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்றாங்க. இப்ப தீர்க்க தரிசனம் உரைச்சு நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆறாம் வசனம் வாசிக்கிறேன், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா! பாருங்க, இங்க தீர்க்க தரிசனம் உரைத்து என்ன சொல்ல சொல்றாங்க பாருங்களேன், கர்த்தர் நரம்புகளை சேர்ப்பாங்களாம். அது வெறும் எலும்பு, வளர்ந்து போச்சு, இனி அது அங்கங்க கிடக்கு. அல்லேலூயா! அந்த எலும்புகள்லாம் உனக்கு தலை ஒரு பக்கம் கிடக்கு, கை ஒரு பக்கம் கிடக்கு, அதுக்கு ஒண்ணுமே இல்லை, எலும்பு இல்லை, உலர்ந்த எலும்பு. அல்லேலூயா! அதுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? இதற்கு மேல ஹோப்பே கிடையாது. அந்த நிலையில கர்த்தர் அழகாய் இசைக்கியேல் தீர்க்கதரிசி அனுப்புறாங்க. அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் நமக்கென்று வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர், கோட்டான் குஞ்சுகளையும் தாகம் தீர்க்க செய்கிற கர்த்தர், நம்முடைய கர்த்தர். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. சூழ்நிலைகள் என்ன செய்யும்? இந்த சூழ்நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற, தன்னுடைய வலது கரத்திலே வைத்திருக்கிற பராக்கிரமர், வானத்தை பூமியை உண்டாக்கிய கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலைகளும் நம்மை எதுவும் செய்ய முடியாது பிரியமானவர்கள். இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா! இங்க பாருங்க, நரம்புகளை, அந்த எலும்புகள் மீது கர்த்தர் என்ன செய்றாங்களா, நரம்புகளை சேர்க்கிறாங்க. நரம்புகள் எதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்றால், மூளையினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அப்படி என்றால் இங்கு இன்று ஒருவேளை உலர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சிந்தை உண்டாக வேண்டும் பிரியமானவர்களே. நரம்புகள் தேவ சிந்தையை குறிக்கின்றன. மாம்சத்தை உண்டாக்கி, மாம்சம் உண்டாகணும்ல, ஏனென்றால் அது எலும்பு, அது ஒண்ணுமே கிடையாது. இந்த மாம்சம் எதை குறிக்கிறது என்றால், மன்னாவாகிய அப்பத்தை குறிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்ததென்றால், ஒருவேளை இந்த நாளிலே உலர்ந்த எலும்பாக இருக்கிற நாம் மாம்சத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஒரு அப்பமானது, நல்ல திட உணவானது என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்குள்ள, எலும்பும் தோலுமாக இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள நல்ல மாம்சத்தை, நல்ல சதையை உண்டாக்கும் அல்லவா? அப்படியாக இந்த இடத்திலே கர்த்தர் மாம்சத்தை உண்டாக்கி தோளினால் மூடி. அல்லேலூயா! தோல் இல்லாமல் ஒரு மனுஷனை பார்க்க எவ்வளவு குரூரமாக இருக்கும். அப்படித்தான் பாவம் நிறைந்த மனிதர்களுடைய வாழ்வு மிகவும் பயங்கரமானதாகவும் அருவறுப்பானதாகவும் மிகவும் அசுத்தம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. அந்த தோல் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது பிரியமானவர்களே. அசுத்தங்களை எல்லாம் களைந்து போட்டு இந்த 1ஆம் தேதி முதலாய் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்மள அசைவாடி நம்மை புதிதாக்குகிற ஒரு நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இது ஒரு சாதாரண நாள் அல்ல, இது ஒரு சகாப்தம். அல்லேலூயா! ஒரு புதிய சகாப்தத்தின் துவக்க நாள். அல்லேலூயா! தோளினால் மூடி அவர் நம்மை பரிசுத்தத்தினால் மூடி, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்குள்ளாக கட்டளையிடும் போது, அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான்
கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அவர் கர்த்தர் அல்லவா? அவர் ஏன் சில நேரங்களிலே சில காரியங்களை செய்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, நம்மால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. யாராவது ஒருவர் வந்து நமக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, நாளைக்கு இந்தந்த மாதிரியெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் கூட நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் கர்த்தர், அவருடைய ஞானம் அளவிட முடியாதது, நம்முடைய ஞானம் மிகவும் குறைவானது. அவர் ஒரு பறவையின் பார்வையிலே காரியங்களை பார்க்கிறவர், நாமோ முகத்தை பார்க்கிறோம். அவர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், இந்த உலகத்தின் பார்வையிலே நீங்கள் அற்பமானவர்களாக இன்று இருக்கலாம், நாளை காலை என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, இந்த யோவான் 11 அதிகாரத்தில் 4 நாட்கள் மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்ட லாசருவின் கல்லறையை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாருங்க. ஏன் 4 நாள் கல்லறையில் இருக்கணும்னு கேட்டா, அவர் கர்த்தர், அல்லேலூயா. அவர் வந்து ஒரு காரியத்தை நாற்றமடைய செய்த பிறகும் அதற்கு உயிர் கொடுத்து அதை உயிர்ப்போடு எழுப்ப கர்த்தரால் முடியும். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி மனுபுத்திரருக்கு அறிவிக்கிறதற்காகவே கர்த்தர் காரியங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸை பார்த்து நீங்க பயப்படலாம், இந்த வெட்டுக்கிளியை பார்த்து பயப்படலாம், பாகிஸ்தான் பார்டர்லையும் சீனா பார்டர்லையும் யுத்தத்துக்கான ஆயத்தங்கள் இருப்பதை பார்த்து நீங்க பயப்படலாம், டெல்லியில் வந்து கொண்டே இருக்கிற நிலநடுக்கத்தை பார்த்து உங்கள் இருதயமும் நடுங்கி இருக்கலாம். இந்த லாக்டவுன் முடியுமா முடியாதா, என்ன நடக்க போது, வெளியில போக முடியுமா, சென்னை என்பதை ஏதோ ஊகான் மாதிரி பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் பயந்து போய் இருக்கலாம் நீங்க. ஆனால் இன்று கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிற நம்பிக்கையின் வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை அது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளா இன்று இருக்கிற நீங்கள் உயிர் அடைவீர்கள். எப்போது? நான் உங்களிலே என்னுடைய தேவ சிந்தையாகிய நரம்பை கட்டளையிட்டு என்னுடைய வார்த்தையாகிய மன்னாவாகிய சதையை உங்களிலே நான் கொடுத்து என்னுடைய பரிசுத்தமாகிய தோளினால் உங்களை மூடி என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே நான் அனுப்புகிற போது நீங்கள் உயிரடைந்து ஒருவர் ஒருவர் ஒரு சேனையாய் நீங்கள் எழும்பி நிற்பீர்கள் என்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் முதலாய் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரம் வந்துவிட்டது, ஒரு விடுதலை வந்துவிட்டது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று அன்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தையே நாம் ஜெயிக்க முடியும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பார்வையில் சோர்ந்து போகாத படிக்க இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து எத்தனை உவமைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விதவை அந்த அநீதியான நியாயாதிபதி இடத்துல போய் லூக்கா 18 அதிகாரத்தில் விடாமல் ஜெபிக்கலையா? அல்லேலூயா. நீதியுள்ள தேவன் இடத்துல நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அர்த்தம் இல்லாமல் போய்விடுமா? அவர் கேட்பதற்கு அவருக்கு காதுகள் செவிகள் அவர் திறந்திருக்கின்றன. அவர் செவி சாய்த்து நம்முடைய அழுகையை, நம்முடைய புலம்பலை, நம்முடைய ஏக்கத்தை, நம்முடைய எண்ணங்களை அவர் கேட்கிற தெய்வமாயிருக்கிறார். நமக்கு பதில் தருகிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம், அவருடைய சமூகத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிற நம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்து சேனையாய் எழும்பி நிற்க செய்த எங்கள் தேவன், அன்று லாசருவை 4 நாட்கள் கழித்து ஆண்டவரே நாரி போன ஆண்டவரே அந்த சரீரத்திலே உயிரை கொடுத்து, ஹல்லேலூயா, லாசருவே வெளியே வா என்று சொல்லி உயிரோடு வர வைத்த எங்கள் தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே.
ஹாலேலூயா, நீர் மரித்தீர், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உணர்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹாலேலூயா, அந்த வேளையிலும் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு கலங்கி போய் ஆண்டவரே நிச்சயமற்ற எதிர்காலத்தோடு ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவன் நீர் வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய உலர்ந்து போன வாழ்க்கையிலே என் தேவன் ஒரு உயிரோட்டத்தை நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இதோ இப்போது என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகம் வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே நசரேனா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே வெளிச்சம் பிரகாசிப்பதாக, இருளின் அதிகாரங்கள் செயல் இழப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தையிலே ஒரு விடுதலை, பாவத்தின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கிறேன், கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே தெரிப்பதாக, ஒரு விடுதலை வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நசரேனா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. பெரிய காரியங்களை தேவன் செய்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறபடி நாளை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீர். சகலத்தையும் புதிதாக்குங்கப்பா. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் என் தேவன் பதிலை கொடுத்து ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். சகோதரர் தம்பி திரு நேசன் பால் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமேன். அல்லேலூயா. இப்போதும் கூட நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பாவம் இல்லாதபடி வாழும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்கிற உண்மைதான். ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு கிருபையினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதை விரும்பி நாம் தேவமே எனக்கு தாரும் என்று கேட்க போகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, உங்களுடைய ஆவியினால கத்தர் அப்பா எங்களை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த கிருபை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. உங்களுடைய கிருபையான அன்பு அப்பா, இப்பொழுதே எங்களை ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்கிற ஆண்டவரே அந்த பாவ பழக்கத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாகவும் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழும்படியாகவும் ஒரு விசை கர்த்தர் கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் தகப்பனே உம்முடைய கிருபையின் ரட்சிப்பு எங்கள் மேல கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே எங்களுக்குள்ள செயல்படுகிற கண்களின் இச்சைகள் ஆண்டவரே, பொருளின் மேலுள்ள இச்சைகள் ஆசைகள் ஆண்டவரே, இந்த பாவங்கள் எங்களை விட்டு முழுமைமயம் நீக்கப்படும்படியாக, அந்த பாவங்கள் இல்லாதபடி நாங்கள் வாழும்படியாக, இனி ஒருபொழுதும் ஆண்டவரே எங்கள் கண்களில் நாங்கள் பார்க்கிற பார்வையில் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, ஒருவரையாகிலும் ஆண்டவரே நாங்கள் தரை குறைவாக நினையாதபடிக்கு, ஒருவரையாகிலும் நாங்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு தெய்வமே அப்பா எங்கள் கண்களின் பார்வைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களின் நிச்சயங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே பொருளின் நிச்சயங்கள் ஆண்டவரே, எங்கள் கண்களினால் பார்க்கிற ஆண்டவரே பார்வைகள்னால ஆண்டவரே பொருளை இச்சிக்கிறோம், மனிதர்களை இச்சிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பாவங்களை எங்களை விட்டு நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்களை சுத்திகரிக்கும்படியாக, அந்த பாவத்தின் தோஷத்தை அந்த பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை கழுவி எங்களை விட்டு அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தூய்மையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தூய்மையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களை தூய்மையாக்குங்கப்பா.
எங்களை தூய்மை ஆக்குங்கப்பா, ஒரு விசை தூய்மை ஆக்குங்கப்பா, உங்க வல்லமை நாள் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமை நாள் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமை நாள் நிரப்புங்கப்பா, உங்க கிருபை நாள் நிரப்புங்கப்பா, உங்க கிருபை நாள் நிரப்புங்கப்பா, உங்க கிருபை நாள் நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, எங்களுக்குள் காணப்படுகிற அசுத்தங்கள், எங்களுக்குள் காணப்படுகிற பொல்லாப்புகள், எங்களுக்குள் காணப்படுகிற தீங்குகள், எங்களுக்குள் காணப்படுகிற தீமைகளை கத்தர் விளக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், விளக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, குறைவுபாடுகள் மாறுவதாக, குறைவுபாடுகள் மாறுவதாக, குறைபாடுகள் மாறுவதாக. ஆண்டவரே சுத்திகரிங்கப்பா, ஆண்டவரே பாவம் செய்யாத வாழ்க்கை, ஆண்டவரே கண்களினால பாவம் செய்யாத வாழ்க்கை தாருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, மாம்சத்தின் இச்சைகளை எங்களை விட்டு கத்தர் நீக்குங்கப்பா. இப்படிப்பட்டதான பொல்லாத கொடிய பாவங்கள், ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த பாவங்களை செய்யாவிட்டாலும் ஆண்டவரே அநேக முறை கண்களிலே, ஆண்டவரே எங்கள் மனதிலே, எங்கள் இருதயத்திலே அந்த பாவங்கள் ஆண்டவரே கத்தாவே பிசாசான விதைக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உங்க இரத்தத்தினாலே அதை எங்களை விட்டு முற்றிலுமாய் கழுவும்படியாக, எங்களை விட்டு அகற்றும்படியாக, எங்களை சுத்திகரிக்கும்படியாக, உங்க இரத்தத்தினால சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. ஆண்டவரே இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு எனக்கு இதுல விடுதலை வேண்டும் என்று சொல்லி பலவிதமான இச்சைகளிலே, மாம்ச இச்சைகளின் பல வகைகளிலே அகப்பட்டு இப்பொழுது விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கத்தர் இப்பொழுது ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அந்த பொல்லாத மாம்ச இச்சைகளின் ஆவி, எல்லா தவறான நேர்மையான மாம்ச இச்சைகளின் ஆவி எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத அசுத்த ஆவிகள் வெளியிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவி வெளியே புறப்பட்டு இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியே புறப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே விடுதலை கட்டளையிடுகிற ஆண்டவரே, இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த மாம்ச இச்சைகளை ஜெயிக்கும்படியாக ஒருவராகிலும் ஆண்டவரே தான் சுய ஞானத்தினால, சுய பலத்தினால, ஆண்டவரே சுய அறிவினால, ஆண்டவரே பாவங்களை மேற்கொள்ள நினையாதபடிக்கு உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளும்படியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பாவங்களை மேற்கொள்றது ஆண்டவரே, அநேக ஜனங்கள் உலக பிரகாரமான ஆண்டவரே நடவடிக்கைகள் எடுக்கிறார்களே கத்தாவே, இந்த ஜனங்களை கத்தர் மனம் திரும்ப பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. உம்முடைய ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திற்கும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொல்லாத சிந்தனை, எரிச்சலின் சிந்தனை, ஆண்டவரே கசப்புகளின் சிந்தனை, வெறுப்புகளின் சிந்தனை, பகைகளின் சிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவே துரத்துங்க ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொரு ஜனங்களை விட்டு ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் வேதனைப்படுகிறார்களே, மன கசப்பு வியாகுலத்து நிமித்தமாய் வேதனைப்படுகிறார்களே, கத்தர் அந்த கிருபை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த வியாகுலம் மாறும்படியாக, ஆவியானவரே உமக்கு இடம் கொடுக்கத்தக்கதாக, உம்முடைய கிருபையை சார்ந்து நிற்கத்தக்கதான ஒரு கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜனங்களை இவைகளை சிந்தித்து சிந்தித்து வியாதிப்படுகிறார்களே, கத்தர் கிருபையாக ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுவியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த பொல்லாத பாவம் எங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக பொல்லாத கசப்புகள், பொல்லாத வைராக்கியங்கள், இருமாப்புகள், அகந்தைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பாவம் செய்யாத வாழ்க்கை கொடுங்கப்பா, தூய்மையான வாழ்க்கை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கொடுங்கப்பா, இப்பொழுதே கொடுங்கப்பா. ஆண்டவரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்ம வல்லமை நாள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவின் அபிஷேகம், பரிசுத்தத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானோர் பலப்படுத்துவீராக, ஆவியானோர் பலப்படுத்துவீராக. ஆண்டவர் எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. குமாரர்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், விடுதலை பண்ணுவீராக. இயேசுவின்
நாமத்திலே விடுதலை உண்டாவதாக இப்பொழுது ஆண்டவரே. எல்லா பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, மொபைல் போனுக்கு அடிமையா இருந்து பாவத்தில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் பலவிதமான பாவத்திற்கு ஆண்டவரே குடி வெறுக்கி அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கத்தர் விடுவிக்கும்படியாக, அந்த பாவம் செய்யாதபடி ஒரு வாழ்க்கையை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானோர் ஒவ்வொரு கொள்ளும் இருதயத்துக்குள்ள இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானோர் பலப்படுத்துவீராக, அப்பா எங்களை சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்கப்பா, மறுபடியும் கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் அநேக பாவங்களை நாங்கள் சொல்லி அறிக்கை செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் கர்த்தாவே, எல்லா பாவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களையும் மன்னிங்க, எல்லா அநியாயங்களையும் மன்னிங்க, எல்லா துரோகங்களையும் மன்னிங்க, எல்லா நம்பிக்கை துரோகங்களையும் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்கப்பா. தெய்வமே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்கிறோம் அப்பா. ஆகையினால் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரம் அல்ல, ஆனாலும் இரத்தத்தினாலே, நீங்க கொடுத்திருக்கிற இரத்தத்தினாலே உம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் எங்களை மாற்றி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. உங்க நாமத்து நிமித்தம் அதை செய்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நீங்க அபிஷேகம் பண்ணுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா. நீர் கத்தர், நீர் பரிசுத்தர், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஜெபித்திருக்கிற உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அடியாளுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினாலே நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரே, அப்பா இதோ தேவைகளோடு கூட ஆண்டவரே, பிரச்சனைகளோடு கூட, பாரங்களோடு கூட, கலக்கங்களோடு கூட, கண்ணீரோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை மீதும் ஆண்டவரே தேவ கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளை இந்த 1ஆம் தேதியிலே, இந்த ஜூன் மாதத்திலே அடியாளுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றும், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றும், நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே நான் மனதார வாழ்த்தி நிறைந்த மனதோடு ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் தொடரும்படியாய் செபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கி போகும்படியாய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு அதை நீர் செயல் இழக்க செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதனுடைய வீரியத்தை மட்டாக்கி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே முற்றிலுமாய் முற்றிலுமாய் அந்த கிருமி எங்கள் தேசத்தை விட்டு அகலும்படியாய், இந்த வாதை நிறுத்தப்படும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிறீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகண மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி விலகி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் முடிவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை கர்த்தரின் ஜெபத்திலே நாம் சந்திக்கும் வரை தேவ கிருபை நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கும்படியாய் தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you.